வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிரியாவில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ராக்கெட் தாக்குதல்கள். கொலம்பியா கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 9 பேர் பலி. சர்ச்சைக்குரிய பதிவுகளை நீக்காததால் சமூக வலைதளங்கள் மீது ரஷ்யா கடும் வழக்கு. இங்கிலாந்து ராணுவ தளபதிக்கு கொரோனா தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்க அனுமதி. சீன எல்லையில் 50,000 இந்திய ராணுவ வீரர்கள் குவிப்பு. உடல் மெலிந்த அதிபர் கிம், வடகொரிய மக்கள் கண்ணீர். வளைகுடா நாடுகளில் இருந்து இலங்கை வர தடை, வெளியானது முக்கிய அறிவித்தல். லண்டனில் ரயில்வே நிலையம் அருகே பயங்கர தீ விபத்து. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஈரான் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துதல், ஐஎஸ் அல்கொய்தா பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஈராக் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளில் அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க படையினர் ஈராக், சிரியா ஆகிய நாடுகளில் தங்கள் படைத்தளங்களை அமைத்து அங்கிருந்தவாறு ஈரான், சிரியா உள்ளிட்ட நாடுகளின் எல்லைகளில் பதுக்கி செயற்பட்டு வரும் ஈராக் ஆதரவு பயங்கர குழுக்கள் மீது தாக்குதல் நடாத்தி வரும் சூழ்நிலையில் ஈராக், சிரியாவில் உள்ள அமெரிக்க படையினரை குறிவைத்து ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுக்கள் அவ்வப்போது தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றன. இதற்கு அமெரிக்காவும் தக்க பதிலடியை கொடுத்து வரும் அதேவேளையில், இதற்கிடையில் ஈராக், சிரியா நாட்டு எல்லைகளில் பதுங்கியுள்ள ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுக்கள் மீது அமெரிக்கா நேற்றைய தினம் அதிரடி வான்வழி தாக்குதலை நடாத்தியது. இந்த தாக்குதலில் ஈரான் ஆதரவு பயங்கரவாதிகள் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள அதே சூழ்நிலையில், இந்த வான்வழி தாக்குதல் அமெரிக்க அதிபரான ஜோ பைடனின் உத்தரவின் பேரில் நடாத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின்னர் ஈராக், சிரியா எல்லையில் நடத்தப்பட்ட 2வது வான்வழி தாக்குதல் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சிரியாவில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் ஆதரவு பயங்கரவாதிகள் நேற்று பதிலடி தாக்குதல் நடாத்தியுள்ள அதே வேளையில், அமெரிக்கா நடாத்திய வான்வழி தாக்குதல் நடைபெற்று சில மணி நேரங்களில் இந்த பதிலடி தாக்குதல் நடைபெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா நாட்டில் அரசு படையினருக்கும் கொலம்பியா புரட்சிகர ஆயுதப்படை என்ற கிளர்ச்சியாளர்கள் அமைப்புக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல்கள் நிலவி வருகின்றது. இராணுவத்தினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வரும் சூழ்நிலையில், அந்நாட்டில் பாலிடிஸ், சன்வென் ஸ்ரீ டி கல்கம் மற்றும் ஹலி ஆகிய 3 நகரங்களில் போலீசார் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து தாக்குதலை நடாத்தினார்கள். 3 வெவ்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அந்த தாக்குதல்களில் 4 போலீசார் உட்பட மொத்தம் 9 பேர் உயிரிழந்துள்ள சூழலில், இந்த தாக்குதலுக்கு இதுவரையில் எந்த அமைப்பும் பொறுப்பேற்காத போதும் புரட்சிகர ஆயுதப்படை கிளர்ச்சியாளர்களே இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளார்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் கடந்த சில நாட்களாக உள்நாட்டு மோதல்கள் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. கூகுள், ஃபேஸ்புக், டெலிகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களுக்கு ரஷ்யாவில் கடந்த சில நாட்களாக கட்டுப்பாடுகள் அதிகரித்து வந்துள்ளது. ரஷ்யாவின் உள்நாட்டு விவகாரத்தில் வெளிநாடுகளின் தலையீட்டை தவிர்க்கும் விதமாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்ற வேளையில், மேலும் சமூக வலைதளங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுதல், சேவை வேகம் குறைக்கப்படுதல் உள்பட நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய பதிவுகளை நீக்காததால் சமூக வலைதளங்கள் மீது ரஷ்ய கோர்ட்டில் 3 வழக்குகள் தொடரப்பட்டுள்ள சூழலில், கூகுள் நிறுவனம் மீது தொடரப்பட்டுள்ள வழக்குகள் நிரூபிக்கப்பட்டால் அந்நிறுவனமானது இந்திய மதிப்பில் 1,23,00,000 ரூபாய் அபராதம் செலுத்த நேரிடும். அதேபோல டெலிகிராம் நிறுவனம் மீது 3 புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ள வேளையில், அந்த புகார்கள் நிரூபிக்கப்பட்டால் அந்நிறுவனம் இந்திய மதிப்பில் 1,64,00,000 ரூபாய் அபராதத்தை சந்திக்க நேரிடும் வேளையில், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் நிறுவனம் மீது தலா 2 புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார்கள் நிரூபிக்கப்பட்டால் அந்நிறுவனங்கள் தலா 82,00,000 ரூபாய் அபராதமும் சேவை வேகம் குறைப்பையும் சந்திக்க நேரிடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து ராணுவத்தில் ஆயுதப்படைகளினுடைய தளபதியாக இருந்து வருபவர் நிக் கார்டர், 62 வயதான இவருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள சூழலில், இதனையடுத்து அவர் தனிமைப்படுத்தல் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்படுவதற்கு முன்னதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராணுவ தளபதி நிக் கார்டர் அவர்கள் மூத்த ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் நடாத்தியிருந்தார். இந்த கூட்டத்தில் ராணுவ மந்திரி பென்லாபஸ் மற்றும் ஆயுதப்படைகளின் துணை அதிபரான கார்லேடன் ஸ்மித் மற்றும் ராணுவப்படை தளபதிகளின் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் ராணுவ தளபதிக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவருடன் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற ராணுவ மந்திரி உட்பட மூத்த ராணுவ அதிகாரிகள் அனைவரும் 10 நாட்கள் தங்களை தாமே தனிமைப்படுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ராணுவ மந்திரி பென்லாபஸ் உட்பட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
லடாக் பகுதியிலுள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த ஆண்டு சீன ராணுவத்தினருக்கும் இந்திய வீரர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதனால் இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வந்துள்ளதை அடுத்து இருதரப்பிலும் படைகள் குவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருநாட்டு ராணுவ அதிகாரிகள் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எல்லையில் படைகள் ஓரளவு திரும்ப பெறப்பட்டன. எனினும் சீன ராணுவத்தினரின் அத்துமீறலால் அவ்வப்போது பதற்றம் நிலவுவதால் படைகள் முழுமையாக விலகிக் கொள்ளப்பட என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கூடுதலாக மேலும் 50,000 வீரர்களை சீன எல்லையில் நிறுத்த இந்தியா முடிவு செய்துள்ள போதிலும் இந்திய எல்லைப் பகுதிக்குள் சீன ராணுவத்தினர் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சீன எல்லைப் பகுதியில் 3 முக்கிய இடங்களில் போர் விமானங்களும் நிறுத்தப்பட்டுள்ள வேளையில் அதே சமயம் சீன ராணுவம் கூடுதலான படையினரை திபெத்திலிருந்து ஜின்ஜியாங் ராணுவ தளத்துக்கு அனுப்பியுள்ளது என்றும் மேலும் போர் விமானங்கள் நீண்ட தூரம் தாக்கும் பீரங்கிகள் போன்றவற்றையும் எல்லைப் பகுதியில் சீனா நிறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்காசிய நாடான வடகொரிய அதிபரான கிம் ஜெங் உன் உலக நாடுகளின் தலைவர்களில் மிக குறைந்த வயதுடைய துடிப்பான இளைஞர். பரபரப்புக்கும் சர்ச்சைக்கும் பஞ்சமில்லாத அவர் அமெரிக்காவுடன் மோதல் போக்கை பின்பற்றும் இவர் இந்நிலையில் உள்நாட்டு டிவி மற்றும் அச்சு ஊடகங்களில் மெலிந்த தோற்றத்துடன் கிம் தோன்றும் புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியாகியுள்ளது. அதிக எடையுடன் இருந்த தங்கள் அதிபர் தற்போது உடல் மெலிந்திருப்பதை பார்த்து வடகொரிய மக்கள் கண்ணீர் விடுவதாக அந்நாட்டிலிருந்து செய்திகள் கசிய விடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நிர்வாக குளறுபடிகள் ஐக்கிய விதித்துள்ள பொருளாதார தடை மற்றும் இயற்கை பேரழிவு என்பனவற்றால் வடகொரியா கடும் பஞ்சத்தில் சிக்கித் தவிக்கின்றது. இதனையடுத்து உள்நாட்டு மக்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள இதுபோன்ற படத்தை வெளியிட்டிருக்கலாம் என சிலர் கூறி வரும் அதே சூழலில் 140 கிலோ எடையுடைய இவர் இப்போது வெளியாகியிருக்கும் படங்களை பார்க்கும்போது பது தொடக்கம் 20 கிலோ வரை எடை குறைத்திருக்கலாம் என சிலர் கூறுகின்றார்கள். டாக்டர்களின் ஆலோசனைப்படி அவர் உடல் எடையை குறைக்க வாய்ப்பிருப்பதாக உள்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாட்டிலிருந்து இலங்கை வரும் பயணிகளுக்கு தடை விதிக்க கோவிட் கட்டுப்பாட்டுக்கான தேசிய செயற்பாட்டு மையகம் முடிவு செய்துள்ளது. இதன்படி கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா, ஒமான், பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த நாடுகளுக்கு கடந்த 14 நாட்களில் பயணம் மேற்கொண்ட பயணிகள் இலங்கையில் இறங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிய வந்துள்ள அதே வேளையில் ஜூலை 13 வரை இந்த கட்டுப்பாடுகள் அமலில் காணப்படும் என தெரிய வந்துள்ளது. இது குறித்த 6 நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை தடை செய்வதற்கான திட்டம் முந்தைய நாளில் எடுக்கப்பட்ட வேளையிலும் எனினும் மேலதிக விவாதங்களுக்கு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் தற்போது கோவிட் கட்டுப்பாட்டுக்கான தேசிய செயற்பாட்டு மையகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக இலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் தென்கிழக்கு பகுதியான நியூவிங்டன் என்ற இடத்தில் அமைந்துள்ள எலிஃபன் அண்ட் காசல் ரயில் நிலையம் அருகே பயங்கர தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தில் ரயில்வே வளைவுகளுக்கு அருகே இருந்த 3 வணிக வளாகங்கள், 6 கார்கள் மற்றும் தொலைபேசி பெட்டி முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பவ இடத்துக்கு விரைந்த 15 தீயணைப்பு வண்டிகளும் 100 தீயணைப்பு வீரர்களும் தீயை அணைக்க போராடி வரும் சூழலில் அந்த பகுதி முழுக்க கரும்புகை பரவி வருவதால் அருகே இருக்கும் வீடுகளில் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை வலியுறுத்தப்பட்டார்கள். சமூக வலைதளங்களில் இவை சார்பான காட்சிகள் அதிகம் பகிரப்பட்டு வந்த சூழலில் உள்ளூர் நேரப்படி மாலை 4 மணிக்கு தீயானது கட்டுக்குள் வந்துள்ளதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த தீ விபத்துக்குள்ளான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதாக செய்திகள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம்புடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.